SBR Market of இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. For details, call 917-66-1066. வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கண்ணங்கோட்டையில் கடந்த 11ஆம் தேதி தாய் மகளை கொலை செய்து 50 பவுன் நகைகளை மர்ம ஆசாமிகள் கொள்ளையடித்து தப்பினர். இச்சம்பவத்திற்கு பின் கண்ணங்கோட்டையில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். கொலை நடந்த வீட்டிற்கு அருகே ஆற்றங்கரை நாச்சியம்மன் கோவில் உள்ளது. நேற்று இரவு கோவில் காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்த மர்ம ஆசாமிகள் மூலஸ்தான கதவை உடைத்து உண்டியலை அலேக்காக தூக்கிச் சென்று எஸ்கேப் ஆக்கினர். பூசாரி தியாகராஜன் போலீசில் புகார் கூறினார். போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிய கொள்ளையர்கள் ஒண்டியலை அலேக்காக தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வியாசர்பாடியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் லூயிஸ் தீவுத்திடலில் சவாரிக்கு காத்திருந்தார். குடும்பத்தோடு தீவுத்திடல் கண்காட்சிக்கு சென்றார் வெள்ளிவாக்கம் அபி. சுற்றி களைத்து வீடு திரும்ப ஒரு ஆட்டோவை அழைத்தனர். அந்த ஆட்டோ டிரைவர் பக்கத்து ஆட்டோவை கை காட்டினார். அவர் கட்டணம் சொன்னார். அவ்வளவு பணம் கையில் இல்லை என்பதால் கூகுள் பே வழியாக அனுப்பட்டுமா என அபி கேட்டார். டிரைவர் போனில் அந்த வசதி இல்லை. எனவே முதலில் அணுகிய டிரைவர் லூயிஸ் தனது நம்பரை கொடுத்தார். அபி அதில் பணம் போட்டதும் லூயிஸ் அந்த தொகையை வெள்ளிவாக்கம் செல்லும் ஆட்டோ டிரைவரிடம் கொடுத்தார். வீடு சேர்ந்த பின் அபியின் 4.5 பவுன் செயினை காணவில்லை. கூகுள் பே ஆப்பில் நம்பர் பார்த்து லூயிஸுக்கு போன் போட்டு விஷயத்தை சொன்னார். உங்களை ஏற்றி சென்ற டிரைவரை எனக்கு தெரியாது, நான் வேறு இடத்தில் இருக்கிறேன் என்றார் லூயிஸ். தீவுத்திடல் சென்று விசாரியுங்கள், செலவாகும் பணத்தை நான் தருகிறேன் என அபி வேண்டினார். சற்று நேரத்தில் லூயிஸ் பேசினார். தீவுத்திடலில் இருந்துதான் பேசுகிறேன். உங்கள் ஆட்டோ டிரைவர் இங்கு இல்லை, ஆனால் ஆட்டோ நின்ற இடத்தில் பார்த்தபோது மண்ணில் செயின் கிடந்தது என்றார். அவருடைய வீட்டு முகவரியை கேட்டு வாங்கிய அபி காலையில் வருவதாக நன்றியுடன் கூறினார். காலையில் அபி போனபோது உங்கள் செல்போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது, அதனால் வியாசர்பாடி போலீஸ் நிலையத்தில் செயினை ஒப்படைத்து விட்டேன் என்றார். அபி நன்றி தெரிவித்து ஸ்டேஷனுக்கு சென்றார். செயினை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் கீர்த்தனாமணி பேரணியை துவக்கி வைத்தார். கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். 5ஆம் வகுப்பு மாணவி வர்ஷினி பாடிய விழிப்புணர்வு பாடல் அனைவரையும் கவர்ந்தது. திருவாரூர் அருகே உள்ள காட்டூர் அரசு பள்ளியில் மாணவ மாணவிகள் வாக்காளர் உறுதிமொழி எடுத்தனர். வாக்களிப்பதன் அவசியம் மற்றும் நேர்மையாக வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் பால் ஊற்றும் உறுப்பினர்களுக்கு விலையில்லா பசுவும் விலையில்லா தீவனமும் வழங்க வேண்டும், பால் கொள்முதல் விலையை ₹45 உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் அண்ணாசிலை அருகில் இருந்து ஊர்வலமாக சட்டசபை நோக்கி பேரணி நடைபெற்றது. செஞ்சிசாலை அருகே பேரணியை போலீசார் தடுத்ததால் பாலை சாலையில் கொட்டி சங்க உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைக்கு பால் கொட்டும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பால் கொட்டும் போராட்டத்தின் நோக்கம் என்பது இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பால் தட்டுப்பாடாக இருக்கிறது. இந்த தட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பால் உற்பத்தியாளர்கள் தமிழ்நாட்டில் ₹50 கொடுக்கின்றார்கள். அந்த தமிழ்நாட்டில் கொடுப்பது போல புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுக்கு ₹45 கொடுக்க வேண்டும்.
ஏனென்று சொன்னால் இன்னைக்கு வைக்கோல் விலை ஏறிவிட்டது, கோதுமை தவிடனுடைய விலை ஏறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு புண்ணாக்கு விலை ஏறிவிட்டது. இந்த விலையேற்றத்தை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு 45 ரூபா வழங்க வேண்டும். பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் பால் கூட்டுறவு சங்கத்தில் பால் ஊற்றுகின்ற உறுப்பினர்களுக்கு இலவச கறவை பசு இலவச தீவனம் வழங்க வேண்டும். இப்பொழுது பாண்லே நிர்வாகத்தின் மூலம் எங்களுக்கு மானியமாக பணம் கொடுக்கின்றார்கள். பணம் கொடுக்கும் திட்டத்தை ரத்து செய்து எங்களுக்கு தீவனமாக வழங்க வேண்டும். இப்படியெல்லாம் வழங்கினால் எங்களுக்கு பால் உற்பத்தியை பெருக்க முடியும். புதுச்சேரி மாநிலத்தில் பால் உற்பத்தியை வளமாக செழிப்பாக செய்ய முடியும் என்று புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சி திருவாணைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் கோவிலில் தை தெப்ப திருவிழா கொடியேற்றம் நடந்தது. திருவிழாவையொட்டி சந்திரசேகரர் உடனுறை ஆனந்தவள்ளி அம்பாள் பள்ளக்கில் எழுந்தருளி 3 பிரகாரத்தில் உள்ள கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். ரிஷபகொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றம் கோலாகலமாக நடந்தது. மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பிப்ரவரி 3 ராமர் தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா நடக்கின்றது. வாக்காளர் தினத்தையொட்டி தேர்தல் ஆணையம் பல்வேறு பகுதிகளில் வாக்குரிமையின் அவசியத்தை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்து வருகிறது. இந்த பிரச்சாரம் மீனவர்களிடம் சரிவர சென்றடைவதில்லை. எனவே மீன்வளத்துறை சார்பில் நடந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் மீனவர்களுக்காக விசைப்படைகள் சென்ற அதிகாரிகள் மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்றனர். அங்கு சென்ற அவர்கள் மீன்களை ஏலம் எடுத்த மீனவ பெண்கள் மற்றும் மீனவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். காரைக்காலில் வாக்காளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களுக்கு கலெக்டர் முகமது மன்சூர் பரிசு வழங்கினார். மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளையொட்டி மதுரை தமுக்கம் தமிழனை சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். தமிழ் மொழிக்கும் மொழிப்போர் தியாகிகள் குடும்பத்தினருக்கும் திமுக அரசு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சுமத்தினார். உச்சநீதிமன்றத்தில் சொன்ன பிறகு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், தமிழகத்து மட்டும் விதிவிலக்கு கேட்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் அதில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார். அதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியது யார்? நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி 39 பேர் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சியும் இன்றைக்கி இருக்கிறாங்க. 39 பேர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. சோத்தால் எடுத்த பிண்டங்கள் மாதிரி வந்திருக்காங்களே. நான் கேட்குறேன், அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சியுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நீட்டு தேர்வுக்காக பாராளுமன்றத்தை முடக்கியிருக்கிறார்களா? இந்தியா முழுவதுக்கும் அவருடைய விரிவாக்கம் தெரியுன்றதுக்கு செஞ்சாங்களா? 48 நாட்கள் நாடாளுமன்றத்தை காவிரி பிரச்சனைக்காக காவிரியில் அதை நடைமுறைப்படுத்தணும் அரசிதழில் வெளியிடணும் என்பதற்காக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் பண்ணாங்க. 48 நாள் முடக்கினாங்க. அது மாதிரி வரலாறு நடந்திருக்கா? எதுவே இல்லை. எல்லாமே வேஷம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறது, நாடமாடி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வாரிசு அரசியலே நடத்தி கொண்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வாரிசை இன்றைக்கி முன்னிலைப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிற கலைஞருடைய குடும்பத்தை பற்றி வாய் திறக்கிறார்களா? நாளை வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக 2 சீட்டு 3 சீட்டு கோடி ரூபாய்க்காக தங்களுடைய கொள்கையை அடமான வைத்திருக்கிற கம்யூனிஸ்டுகள் மற்ற உதிரி கட்சிகளை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை போரூரை சேர்ந்த தனியார் பால் கம்பெனியை சேர்ந்த ஈச்சர் வேன் திருச்சியில் பால் இறக்கிவிட்டு மீண்டும் சென்னை திரும்பியது. வேனை சென்னை மௌலிவாக்கத்தைச் சேர்ந்த டிரைவர் தமிழரசன் ஓட்டி வந்தார். வேன் விக்கிரவாண்டி சூர்யா நகர் அருகே வரும்போது என்ஜினில் புகை வந்தது. டிரைவர் தமிழரசன் வேனை நிறுத்தி கீழே இறங்கினார். வேனில் தீ பரவி எரிந்தது. விக்கிரவாண்டி தீயணைப்பு வீரர்கள் தீயை போராடி அணைத்தனர். மாவட்டம் சங்கரன் கோவில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கல்லூரியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 126வது பிறந்தநாள் விழா மற்றும் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் அப்துல் காதிர் தலைமை வகித்தார். உடற்கல்வி இயக்குநர் கணேசன் வரவேற்றார். நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவம் பற்றி மாணவர் அருண் பேசினார். சிறப்பு அழைப்பாளராக நேதாஜி 126வது பிறந்தநாள் விழா கமிட்டி உறுப்பினர்கள் வால்டைர் சுகுபாலா மற்றும் கலசலிங்கம், கல்லூரி பேராசிரியர் ரகுபதி பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
ஏற்பாடுகளை பேராசிரியர்கள் கணேசன், குருநாதன், செந்தில்குமார், குருநாதன் தலைமையில் மாணவர்கள் செய்திருந்தனர். பள்ளி கல்லூரிகளிலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் பேசப்பட வேண்டும், அதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நிகழ்ச்சி, இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அரசாங்கம் உறுதியளிக்கிறது. அதை ஒரு அமைப்பாக இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் நேதாஜியின் கருத்தை ஏற்று தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த நாட்டுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும், இரண்டு கோட்பாடுகளின் மூலமாக இந்திய சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று அந்த காலத்திலே தலைவர்கள் எண்ணியிருந்தார்கள். ஒன்று அகிம்சை வழி, மற்றொன்று ஆயுத வழி. அகிம்சை வழியை பின்பற்றியவர் மகாத்மா காந்தி அவர்கள். அதெல்லாம் நமக்கு அந்த வழியை பின்பற்றினால் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது என்ற எண்ணத்திலே நமது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு தேசபக்தியை ஊட்டி அவர்கள் மூலமாக இந்தியாவுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் நீங்கள் இங்கே கீழே நடத்தப்பட்ட அந்த கண்காட்சியின் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்தியாவை பொறுத்தவரை இந்த விடுதலை போராட்டம் என்று சொன்னால் ஒன்று அகிம்சை என்ற வார்த்தை. அகிம்சை என்ற வார்த்தைக்கு மகாத்மா காந்தி என்றால் ஆயுத எழுத்தாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை நாம் கருதலாம். ஏனென்றால் அவர் ஆயுதம் ஏந்தி போராடினால்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று கருதினால் இந்தியாவின் ஆயுத எழுத்தென்றே நாம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை நாம் அழைக்கலாம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகிறார் சுபாஷினி. இவரது தந்தை சுரேஷ் கட்டிட தொழிலாளி. சிறு வயது முதலே சுகாசினிக்கு குத்துச்சண்டை மீது தீராத விருப்பம். உடற்கல்வி ஆசிரியர் சத்யராஜ் பல்வேறு குத்துச்சண்டை போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்தார். மாநில குத்துச்சண்டை போட்டியில் முதல் பரிசை பெற்றார். தொடர்ந்து பல பரிசுகளை பெற்று முதல்வர் ஸ்டாலினிடம் பரிசு பெற்றார். தற்போது பல போட்டிகளில் கலந்து கொள்ள சுபாஷினி ஆர்வமாக உள்ளார். வெளிநாடு போட்டிகளில் கலந்து கொண்டு தனது பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்ப்பதே லட்சியம் என கூறி வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமக அரசியல் பயிலரங்கத்தில் மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். கட்சித் தலைவர் அன்புமணி, கௌரவ தலைவர் மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பது, கிளைகள் அமைப்பது, மாவட்ட செயலாளர்கள் தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்வது குறித்து அறிவுரை வழங்கப்பட்டன. கட்சித் தலைவர் அன்புமணி ஒவ்வொரு தொகுதியிலும் தொடர்ந்து 3 நாட்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. சென்னையில் இறந்தவர் வீடுகளில் கானா பாடல் பாடி கவனத்தை ஈர்ப்பவர் கானா பாஷா. சைதாப்பேட்டை பகுதியில் இன்று அதிகாலை ஒரு வீட்டில் கானா பாடினார். அவருடன் முன்விரோதம் உள்ள இன்னொரு கானா குழுவினர் சிலர் அங்கு வந்து பாஷாவிடம் தகராறு செய்தனர். பாஷாவும் எதிர்த்து பேசினார். எதிரிகள் அவரை கத்தியால் கொலை செய்துவிட்டு தப்பினர். சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்து கொலை செய்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் கனபந்தூர் பெரிய வெங்காய பள்ளி சாலையில் உள்ள புதிய கட்டிடத்தில் மதுபாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக திருப்பத்தூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சோதனை நடத்தினர். 18 அட்டைப்பெட்டிகளில் 1728 வெளிமாநில மதுவகைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இடம் சாராய வியாபாரி தவமணிக்கு சொந்தமான இடம் என தெரியவந்தது. கொடோனுக்கு சீல் வைத்த போலீசார் சாராய வியாபாரியை தேடி வருகின்றனர். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கடலூரில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கலெக்டர் பாலசுப்ரமணியன் பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தாசில்தார் பாலமுருகன், RTO அதியமான் கவியரசு உட்பட பலர் பங்கேற்றனர். நாட்டு நலத்திட்ட விழிப்புணர்வு பேனர்களுடன் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மதுரை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியாக வசந்தன் பொறுப்பேற்றார். மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் தினமும் சராசரியாக 1295 பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ரீஜனல் ஆஃபீஸ் RTO மதுரையில் வந்து சோஃபார் வந்து லாஸ்ட் இயருக்கு 2021 டோட்டல் பாஸ்போர்ட் நாங்கள் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறது வந்து 151,905 வந்து இஷ்யூ பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் ஆஃப்டர் கொரோனா பீரியட் வந்து இப்போ வந்து 2,22,000
7811 பண்ணிட்டுருக்கான். ஆமாங்க, 2022 டெய்லி பேசிஸில் வந்து நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் 1295 வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்பாயின்மெண்ட்டும் எல்லாருக்குமே ரெகுலர் பேசிஸில் எல்லாருக்குமே நெக்ஸ்ட் டே அப்பாயின்மெண்ட் கிடச்சிருது. ஸோ தெர் இஸ் நோ பெண்டிங் கேஸ் எங்கள்கிட்ட, மேக்ஸிமம் பெண்டிங் கேஸ் இல்லை. நாங்கள் வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறதுமே ஒன்ஸ் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுன்னா வித்தின் 3 டேஸ்லேயே நாங்கள் வந்து இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணிடுறோம். ஆவரேஜ் டைம் வந்து ஆல்மோஸ்ட்டு இந்த சேம் டே வந்து இங்கே கிராண்டிங் பண்ணிடுவோம். அப்புறம் ஈவன் ஆஃப்டர் தட் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் 9 to 10 டேஸில் வந்து தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சதாக்குள்ள போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வித்தின் 3 டேஸில் வந்து இங்கேருந்து டிஸ்பேச் பண்ணிடுறோங்க. மேக்ஸிமம் 15 டேஸ் தட்கால்னா வந்து இந்த சேம் டேயே நாங்கள் வந்து இங்கேருந்து இஷ்யூ பண்ணிடுறோம். அதாவது எமர்ஜென்சி கேஸில் உள்ளவங்க தான் நார்மலி தட்கால்க்கு போவாங்க. அதில் வந்து ஃபீஸ் அதிகம் கொஞ்சம். அது எமர்ஜென்சி கேஸில் உள்ளவங்க தான் நார்மலி போவாங்க. அதர்வைஸ் வந்து நார்மல் பாஸ்போர்ட்டே நாங்கள் வந்து 10-15 டேஸில் கிடைக்கும்போது யாரும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுத்து போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எமர்ஜென்சி கேஸில் எங்கேயாச்சும் போகணும் அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கவங்க வந்து வந்து தான் எமர்ஜென்சி இதில் வந்து தட்கால் ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. தட்கால் ஸ்கீமில் அப்ளை பண்ணும்போது ஸோ வித்தின் எ டே வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து அப்புறம் பண்ணுவோம், போஸ்ட் வெரிஃபிகேஷன். அதனால் இமீடியட்டாக அவங்களுக்கு கிடைச்சிடும். போலீஸ் வெரிஃபிகேஷன் அவங்க வந்து தட்கால்க்கு வந்து எக்ஸ்ட்ரா மொத்தம் 3 டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அந்த நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் 3 டாக்குமெண்ட் கொடுக்கணும். அந்த 3 டாக்குமெண்ட் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணுவோம் ஆன்லைனில். வெரிஃபை பண்ணிவிட்டு அது வந்து எல்லாமே வெரிஃபிகேஷன் உனக்கு ப்ராப்பராக இருந்ததுன்னா தென் வந்து இந்த சேம் டே இந்த பாஸ்போர்ட் வில் பி இஷ்யூட். நார்மலி வந்து ஒரு 21 டேஸ்க்குள்ளே கொடுக்கணுங்க, அந்த மாதிரி இருக்குது. அது சம்டைம்ஸ் வந்து சில கேசஸ்க்கு வந்து மேபி டபுள் வெரிஃபிகேஷனாக ஏதாச்சும் டூபிஎஸ் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்தர் வெரிஃபை பண்ணுவாங்க. மேபி 20 அதுக்கு மேலேயும் ஆகலாம். G20 மாநாடு வரும் 30-31 தேதிகளில் நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளில் G20 விளம்பர வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. வரவேற்பு பேனர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ளது. புதுச்சேரி வந்துள்ள இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆண்டனி என்ற சுற்றுலா பயணி ஆங்கிலத்தில் உள்ள புதுச்சேரி என்ற வார்த்தையை உச்சரித்துவிட்டு தமிழ் வார்த்தையை தன் கையால் தொட்டு உச்சரித்தார். இது புதுச்சேரி என கூறிய அவர் கைத்தட்டு மகிழ்ந்தார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் உலக ஹிந்தி தினம் கொண்டாடப்பட்டது. கருத்தரங்கில் பல்கலை துணைவேந்தர் கிருஷ்ணன் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், அவரவர் தாய்மொழி அவரவர்களுக்கு உயிர். நான் ஒரு துணைவேந்தர், எனக்கு தமிழ்தான் உயிர். அதேபோன்று அவரவர்களுக்கு அவர்களது மொழி முக்கியம். தமிழ்தான் கனவுகளை நினைவாக்கும் மொழி. அதேபோன்று இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதால் தவறில்லை என்றார். ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹிந்தி தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தினத்தை கொண்டாடுவதனால் நாங்கள் ஏதோ தமிழுக்கு எதிரியாக அல்ல, தமிழ் அவரவர் லாங்குவேஜ் என்பது அவரவர்களுக்கு உயிர். என்னை எடுத்துக்கொண்டேனால் நான் தமிழ் ஒரு துணைவேந்தர், எனக்கு தமிழ்தான் உயிர். அதுபோல் மற்ற இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்களுடைய லாங்குவேஜ் தான் உயிர். அதே நேரத்திலே நாம் பல நாடுகளுக்கு பல செயல்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இன்னொரு மொழி கற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம்.